ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேம் பத்தின வீடியோ. ஸோ யாரும் ஸ்வைப் பண்ணாதீங்க, உங்களுக்கு யூஸ் ஆகட்டி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மெம்பர்ஸ், அது கொலீக்ஸுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுனால மேபி 1 or 2 வீடியோஸா வரலாம். எப்பெல்லாம் ஸ்கேம் பண்ணுறவங்க கிளம்பி வராங்கன்னு பாருங்களேன். என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க கப்பல் செட் சாரி தான் ஆர்டர் பண்ணிருந்தாங்க, உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருந்தோம், நாளைக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆயிட்டு சொல்லிருந்து. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகே நமக்கு கொரியர் வரும் அப்படிங்கிற தாட்டில் இருந்துக்கிறதுனால இங்க ஸ்கேம்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கால் பண்ணி இந்த மாதிரி கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து கஸ்டமர் கேர்ல இருந்து பேசுறோம், உங்களோட கொரியர் வந்து தெலுங்கானாவுக்கு வந்திருக்கு, ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அட்ரஸ் எங்களுக்கு கொடுங்க, அதே சேம் டைம் வந்து நீங்க 5 ரூபி வந்து பே பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து கொரியர் வந்து நாளைக்கு கிடைக்கும், 24 hours உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்க வந்து 5 ரூபி பே பண்ணாதான் உங்களோட ஆர்டர் இங்க மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 5 ரூபிங்கிறதுனால கன்சிடர் பண்ணாம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட நான் எப்படி சென்ட் பண்றது என்னன்னு கேட்ட உடனே வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து ஹாய் போட்டுட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டாங்க. சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லிங்க் ஷேர் பண்ணி இந்த லிங்க்ல 5 ரூபி பே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்க, லிங்க்னால தாட் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணி அட்ரஸ் டெலீட் பண்ணிட்டாங்க. டெலிட் பண்ணிட்டு நம்மகிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணுன்னு சொன்னாங்க. மேம் நீங்க அந்த மாதிரி எந்த பேமெண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, பிகாஸ் நம்ம எல்லா பேமெண்ட்டையும் பண்ணி தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நீங்க எந்த பேமெண்ட்டையும் பண்ணாதீங்க, அதே சேம் டைம் எந்த டீடெயில்ஸும் ஷேர் பண்ணாதீங்க, எந்த லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க, நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இருந்தாலும் நீங்க உங்களுக்கு அந்த நம்பர் கொடுங்க, நாங்க கால் பண்ணி பாக்குறோம். இது பிடிவிங்கள உங்களோட ட்ராக்கிங் வந்து எங்க இருக்கு, ப்ராடக்ட் எங்க இருக்கு நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்து ப்ராடக்ட் செக் பண்ணப்ப அவுட் ஃபார் டிஸ்பேச் டெலிவரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. தெரியும் சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்லிட்டேன், உங்களோட ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு டெலிவரி ஆயிடும் மேம், சென்னையில தான் இருக்கு, ஸோ நீங்க பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க செகண்ட் கார் வந்துகிட்டே இருந்தது, அந்த ஸ்கேம் டீம்ல இருந்து வந்துட்டே இருந்தோன்னே மேம் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன். மேம் அவங்ககிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் கேளுங்க, உங்கள்கிட்ட கொரியர் இருக்கு அப்படின்னா பிக் சென்ட் பண்ணுங்க, அந்த அட்ரஸ் இது எல்லாமே சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க. அவங்க சென்ட் பண்ண அதுக்கப்புறம் வேணா பாக்கலாம் மேம், பிகாஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ண அட்ரஸ் பிக் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, இந்த அட்ரஸ் அதுல இருக்கா என்ன செக் பண்ணிக்கோங்க ஒரு கிளாரிட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே மேம் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நான் அந்த நம்பரை வாங்கி கால் பண்ணி கேட்டப்ப, நாங்க டெல்லியில இருக்கோம், கஸ்டமர் கேர் தான் நாங்க பேசிட்டு இருக்கோம், நாங்க எல்லா டெலிவரி இதையுமே கன்சிடர் பண்ணுவோம், ஒவ்வொரு கொரியர் எல்லாம் நாங்க ட்ராக்கிங் டீடைல்ஸ் நாங்க செக் பண்ணி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நீங்க இவ்வளவு தான் சொல்றீங்களா, உங்களோட ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு டெல்லியில இருக்கேன், நான் டெல்லியில இருக்கேன் அப்படின்னாங்க. ஓகே நீங்க டெல்லியில இருக்கீங்க அப்படின்னா இந்த கொரியர் இப்ப எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது சென்னைக்கு கொரியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கஸ்டமர்ஸ் வந்து தெலுங்கானால இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சென்னை இருக்குன்னு சொல்றீங்க, சென்னையில அப்ப எங்க இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு இதுதான் எல்லா ஆபீஸ் சென்னையில இருக்கு, சோ சென்னையில இருந்து தான் நான் பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னாங்க. சரி ஓகே சென்னையில இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது எந்த ஏரியான்னு சொல்லுங்க அப்படின்னதுக்கு, இல்ல இந்த ஏரியாலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அங்க இந்த மாதிரி யாராவது கால் பண்ணி ஒரு லிங்கை கொடுத்து இதுல இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னா யாரும் பே பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க இது அவங்கதானாங்கிறத கிளாரிட்டியோட வாங்கி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த அமௌண்டா இருந்தாலும் பே பண்ணுங்க, ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், சோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, சோ எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க.